वेलकम टू अवर चैनल नम्ब इनकी समक कतरीका कुम अभी पाकल ड्रैया वर्त अरेको एपड़ी पा और स्पून स्पून और स्पून कलपरप और स्पून उल्तरप अब अर स्पून मिगु अर स्पून जीरकम और अंजु काज मिग को करवेपिल इलाम वो वे कुछ तूल पड़ी वर् तुविक रे स्पून अल्व तेजा तेव तुवि एचिक ना तालिक्रदान इनक्रीडियं पाकल मोदी वंगय रे वंगयते पड़ पड़िया नरक वो रे ती पड़ पड़िया नरक वो पत् पल पू तोल उरी और करवेपिल कल को कतरीका कतरीका स्टप पड़े रेडी पड़ी वो इंब एल ड्रैया वर्क रेडी पड़ी और एलुमीच सईज पुल ऊरा वे रेडी पड़ी वो इला वर्क नंब आरमचल कलपरपर और स्पून कलपरप कुछ लाइटा वरटो अब उपर स्पून अरे स्पून मिगु अरे स्पून जीरक इतना कुछ वरकटे अपरम काज मिगा पड़ो ना सेवक वरपुर परीजी काज मिगटो काज मिगे करवेपिल எல்லாம் பொன்னிறம் ஆயிடுச்சு அதை வறுத்து எடுத்து வச்சிட்டு தேங்காய் 2 ஸ்பூன் துருவி வறுத்துக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ண போறோம் காம்ப கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இத நாலா கட் பண்ணிக்கணும் குறுக்களை போட்டு இது கட் பண்ணி எடுத்து வச்சோம் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் கட் பண்ணி எடுத்து வச்சோம் இப்படி நாலா வர மாதிரி கட் பண்ணணும் कट पड़ी अरे नाची इंब वो कतरीका स्टप पड़ो इतिय स्टप पड़े ना उल्लुक स्टप पड़े स्टप अहती ना फा वाला फटपनी वे कड़ाई वी अंजु टेबल स्पून एण ऊती नल ऊतें उम्मीद एं वेमो अभी अंजु स्पून एण ऊती नम्ब स्टपन कतरीका परीची एण का स्टपन कतरीका परीची ए अड़े कुछ उप कल कत्रिका नल्ला सुरिंगी वरदलोक्कु वदक्कनो इप्पो कत्रिका वदंगिच्चि नम्ब एडुत्तु वेच्चिट्टु इंगे वेर तालिक्कत्तुक्कु रेडी पण्णिक्कलाम और मूणु स्पून एण्णै ऊत्तिक्कोंग अदे कडायिल मूणु नालु स्पून एण्णै ऊत्तिट्टु तालिच्चिक्कलाम
கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இந்த பொடி பொடியாக அரிஞ்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும்ட்டு கருவேப்பிலை போட்டு வதங்கட்டோன்னு அப்புறம் தக்காளி சேர்க்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கல, நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்து நல்லா சுருங்குற அளவு வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், இதில் போட்ட மாதிரி ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன், புளி கரைச்சி வச்ச ஒரு எலுமிச்சை புளி தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. கத்திரிக்காவை வறுத்து வதக்கி வச்சது இதில் எடுத்து போடணும். போட்டு அந்த பொடியும் மிச்சமான பொடியும் இதிலையே போட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக போடும். கொஞ்சம் ஒரு கொச்சா போதும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது கொதி வரணும். கொஞ்சம் தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வேக வச்சிடணும். எண்ணெய் மேலே வந்துடுச்சு, அதனால இது வந்துடுச்சு. கத்திரிக்காய் ஆஃப் பண்ணிட்டு இப்போ சர்வ் பண்ணலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.